வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திரு செலக்ட்ரானிக்ஸ். இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா லைன் மேட்சிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த லைன் மேட்சிங் பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் யூனிட் பயன்படுத்தக்கூடிய லைன் மேட்சிங். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வைண்டிங் பண்ணி வச்சுருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லீடு இதுலேருந்து போடணும், அதாவது இந்த ரெட் அண்ட் பிளாக் ஒயர் இதில் யூஸ் பண்ணணும். அதாவது இந்த மேட்சிங்கை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். இந்த மேட்சிங் ஆர்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வாங்கினவங்களே திரும்ப வந்து நம்ம ஆர்டர் கொடுத்து வாங்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட சவுண்டு ரிசல்ட்டை பார்த்து தான், அதாவது கடைகளில் கிடைக்கக்கூடியதுக்கும் சுத்த மேட்சிங்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். இது முன்னாடி உங்களை நான் சொல்லியிருப்பேன். அதாவது வாங்கினவங்களே திரும்ப நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்குறாங்க. இப்போ இந்த லைன் மேட்சிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட் யூனிட்னு சொல்லுவோம், 100 வாட்ஸ் யூனிட்டுக்கு பயன்படுத்தக்கூடியது. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 200-300 வாட்ஸுக்குள்ள யூனிட்டுக்கெல்லாம் தனித்தனியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 8 லைன் மேட்சிங் இருக்குது. அதாவது நம்ம வந்து யூனிட்டையும் மேட்சிங்கையும் சேல்ஸோட நீங்கள் அதிகமாக வீடியோ போட்டிருக்க மாட்டேன். நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா யாராருக்கு என்ன மேட்சிங் கொடுக்குறோம், என்ன வாட்ஸ் யூனிட் கொடுக்குற டீட்டெயில் வந்து ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுங்க, நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த லைன் மேட்சிங்கை ஃபுல்லாக வந்து உங்களை நான் சால்டிங் பண்ணிவிட்டு எந்த லீடு வேறு எதாவது பயன்படுத்துறோங்கிறத நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் இந்த லைன் மேட்சிங் எப்படி பயன்படுத்துறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து வைண்டிங் பண்ணி கொடுக்கணும். அதாவது 40, 60, 80, 100, 150, 200 தனித்தனியாக தேவைப்படுற அளவு வாட்ஸுக்கு வைண்டிங் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம். இப்போ இதற்குண்டான லீடுகளை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது நம்ம வந்து ரெட் அண்ட் பிளாக் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா யூனிட்டுக்கு, இதே பிளாக் அண்ட் எல்லோ பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபைலேருந்து வரக்கூடிய 100 வோல்ட்டு. அதை வந்து இந்த பக்கம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லீடு வயர் எடுத்தாச்சு. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து ஈக்கோ ரைக்கோர் ஃபிட் பண்ணணும். அதை ஃபிட் பண்ணிவிட்டு இந்த லைன் மேட்சிங் எப்படி இருக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன் மேட்சிங் ஃபுல்லாகவே வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தான் நம்மளோட லைன் மேட்சிங். இந்த லைன் மேட்சிங்கில் பார்த்தீங்கன்னா யூனிட்னு பார்த்தீங்கன்னா 16 ஓம்ஸ்னு சொல்லிட்டு ரெட் அண்ட் பிளாக்கில் மென்ஷன் பண்ணியிருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்பிளிஃபைலேருந்து வரக்கூடிய 100 வோல்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ பிளாக்கில் வயர் போட்டிருப்போம். இந்த மாதிரி தான் இந்த லைன் மேட்சிங். இதில் நம்ம அதிகப்படியான ஒயர் கொடுத்தா கன்ஃபியூஷன் ஆகிருக்கிறதாண்டி 4 வயரில் முடிச்சிட்டோம். அதிகப்படியான ஹீட்டை தாங்கக்கூடிய வயர் தான் போட்டிருக்கோம். இந்த லைன் மேட்சிங்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காப்பர் யூஸ் பண்ணியிருக்கு நல்லா பாருங்கள். நல்ல ஒரு ப்யூர் காப்பர் தான் அதில் பயன்படுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லைன் மேட்சிங் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் யூனிட்டுக்கு செம்ம ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேபிட்டல் அவுஜாலாம் பயன்படுத்திங்கன்னா அதோட வேறு லெவலில் சவுண்ட் இருக்கும். இந்த மாதிரி மேட்சிங் வேணும்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேயில் தெரியக்கூடியதான் நம்ம நம்பர். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற புது புது வீடியோ உங்களை சந்திப்பது நான் உங்களுக்கு திருச்சி எலக்ட்ரானிக்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.